அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லைட்ஸ் ஆஃப் சேனல். அமெரிக்கா அந்த நாடுகிட்ட மட்டும்தான் இராணுவத்தில் 4 படைகள் கொண்ட ஒரு நாடாக இருக்காங்க. விமானப்படை, கப்பல் படை மற்றும் தரைப்படை. இந்த 3 படைகள் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு படை அமெரிக்கன்ஸ் கிட்ட இருக்குது. அதுதான் விண்வெளி படை. ஆங்கிலத்தில் US கமாண்ட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஸோ December 16 பீட்டர்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்லேருந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகுதுன்னு சொல்லிட்டு US ஸ்பேஸ் கமாண்ட் ஆஃபீஸர் ஜென்ரல் ஜேம்ஸ் அவர்கள் ரிப்போர்ட் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யன்ஸ் மறுபடியும் இன்னொரு ஆன்டி சேட்டலைட் ஆயுதத்தை சோதிச்சு பார்த்துருக்காங்க. அந்த ஆயுதத்தை அவர் என்ன சொல்லி அழைக்கிறார், DAASAT, டைரக்ட் ஆசன்ட் ஆன்டி சேட்டலைட் வெப்பன். அதற்கான அர்த்தம் என்னதுன்னா, செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கிற ஒரு ஏவுகணையை ரஷ்யன்ஸ் தொடர்ச்சியாக சோதனை பண்ணினே இருக்காங்க. இது மாதிரி ரஷ்யா பண்ணினே இருக்கும் போது ஆர்பிட்டில் இருக்க அத்தனை செயற்கைக்கோளுக்குமே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் ஒரு பக்கம் சொல்ல, ஆனால் ரஷ்யன்ஸ் அதற்கான விடையை ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க, நாங்கள் அது மாதிரிலாம் இந்த செயற்கைக்கோளையும் அழிக்கிறதுக்காக இந்த சோதனையை நாங்கள் மேற்கொள்ளவே இல்லை, இதை ஜஸ்ட்டு எங்கள் நாட்டோட பாதுகாப்பை கருதி தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு பக்கம் பதில் சொல்ல, இந்த பதிலை கேட்க அமெரிக்கன்ஸ் மறுக்கிறாங்க. இதன் மூலமாக வரப்போகும் நாட்கள் ரஷ்யாவை அமெரிக்கன்ஸ் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நாடாக தான் பார்ப்பாங்க. ஆனால் இதுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ரஷ்யா, சீனா மற்றும் ஜப்பான், சவுத் கொரியா, இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ 2020 நம்மளுக்கு பல புதிய பிரச்சனைகளை கொடுக்குற ஒரு ஆண்டாக இருக்குது. சவுத் சைனா சைடில் நம்ம பிரச்சனை ஏற்பட்டு பார்த்துருக்கோம். இந்திய சீனா மற்றும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நம்ம பிரச்சனை ஏற்பட்டு பார்த்துருக்கோம். ஆனால் ஜப்பான் மற்றும் ரஷ்யா இடையே ஏற்கனவே December தொடக்கத்தில் ஒரு சின்ன பதட்டமும் ஏற்பட்டுச்சு. அதற்கு காரணம் குரில் என்று அழைக்கப்படும் ஒரு சின்ன தீவு. அந்த தீவு எக்ஸாக்டாக ரஷ்யா மற்றும் ஜப்பான், சீ ஆஃப் ஜப்பான் சொல்லிட்டு அழைப்பாங்க. ஸோ சீ ஆஃப் ஜப்பான் மற்றும் ரஷ்யாவோட அந்த எல்லைக்கு அருகாமை உள்ள அந்த தீவு வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு மிலிட்ரி பேஸ். ஸோ அங்கே என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யன்ஸ் அண்மையில் S-300 அந்த வான்வெளி பாதுகாப்பு மையத்தை எடுத்துன்னு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஜப்பான் நாட்டுக்கு எதிராக நிறுத்தப்பட்ட ஏவுகணைகள். இதை பார்த்துட்டு ஜப்பானோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் பதட்டமாக காணப்பட்டாலும் அதற்கு பின்பு அது ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்படலை. ஆனால் இப்போ ரஷ்யா மற்றும் சீனா கூட்டம் இணைந்து சவுத் கொரியா மற்றும் ஜப்பானை இப்போ கொஞ்சம் கடுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்க இப்போ தான் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, 2019 July 23 அன்னைக்கு இதை ரஷ்யன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரஷ்யா அந்த நாட்டுக்கு சொந்தமான A-50 மிலிட்ரி என்று அழைக்கப்படும் ஒரு இராணுவம் சம்மந்தமான ஒரு ஏர்கிராஃப்ட், அந்த புகைப்படம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த போர் மட்டத்தில் ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, டக்கிஷிமா என்று அழைக்கப்படும் ஜப்பானுக்கு சொந்தமான ஒரு தீவு மற்றும் டோக்டோ என்று அழைக்கப்படும் சவுத் கொரியாவுக்கு சொந்தமான ஒரு இடம், அதுக்கு அருகாமை இந்த போர் மடத்தை அவங்க பறக்க வச்சாங்க. இதெல்லாம் இங்கே நடந்துச்சுன்னா எக்ஸாக்டாக சி ஆஃப் ஜப்பான்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, இல்லாட்டி ஈஸ்ட் சைனா சி. ஸோ அந்த கடல் பகுதியில் தான் இதில் எல்லாமே நடைபெற்றது. இப்போது அன்னைக்கு ரஷ்யன்ஸ் அதை தனியாக பண்ணும்போது ஜப்பான் மற்றும் சவுத் கொரியா வந்து ஒரு சின்ன எச்சரிக்கையை மட்டும் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ ரஷ்யா கூட இன்னொரு மிகப்பெரிய பார்ட்னர் ரஷ்யன்ஸுக்கு கிடச்சிருக்காங்க, அதுதான் சீனா. ஸோ இதன் மூலமாக இன்னொரு புதிய டீம் ஒன்று ஃபார்ம் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஏற்கனவே நேட்டோ பாடியில் நிறைய பிளவு ஏற்பட்டிருக்கு. இது ரஷ்யாவும் சீனாவும் நல்லாவே அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் ஜப்பான், சவுத் கொரியா மற்றும் ரஷ்யா சீனான்னு சொல்லிட்டு இன்னொரு மிகப்பெரிய ஒரு டாக்டிங் மேட்ச் மாதிரி போக போகுது. இந்த பிரச்சனை இன்றைக்கி ஏற்பட்ட ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இல்லை. இந்த பிரச்சனை 2019 July அந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை ஏற்படும் போது சவுத் கொரியா மற்றும் ஜப்பான் வந்து கடுமையான விமர்சனத்தை தெரிவித்தாங்க. சவுத் கொரியன்ஸ் ஒருபடி மேலே போய் ரஷ்யன்ஸுக்கு சொந்தமான பல முக்கியமான போர்மனத்தை நோக்கி அவங்க சுடவே ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அவங்க சுட்டிருக்காங்க. ரஷ்யாவோட இந்த போர் மடத்தை அவங்க சுட்டு தாக்கல, அதுக்கு பதிலாக அந்த போர் மடத்துக்கு அருகாமே அவங்க சுட்டிருக்காங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் லா படி இந்த நாட்டோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க போகிறதுக்கு படி நிச்சயமாக அவங்க பர்மிஷன் கேட்டே ஆகணும். அப்படி பர்மிஷன் அவங்க கொடுக்க மறுப்பு தெரிவித்தாங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு முழு உரிமை இருக்குது அந்த போர் மடத்தை சுட்டு வீழ்த்த. அதைப்படி தான் இப்போ சவுத் கொரியன்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணி 2019 பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பிரச்சனை இன்னும் ரொம்ப கடுமையாக மாறுற மாதிரி ரஷ்யன்ஸ் கூட சைனாவும் கூட்டாக இணைந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சவுத் கொரியன்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவோட சீஃப் ஜாயிண்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 19 போர்மனங்கள் ரஷ்யா மற்றும் சீனா இந்த பேட்ரோலில் பயன்படுத்தியிருக்காங்க. கூட பல முக்கியமான பாம்பர்ஸை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சவுத் கொரியா நாட்டோட ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இதை தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜப்பான் நாட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஜப்பான் டிஃபென்ஸ் அவங்க 2 முக்கியமான புகைப்படத்தை பப்ளிஷ் பண்ணுறாங்க. TU-95 மற்றும் H-6 இது இரண்டுமே ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு சொந்தமான பாம்பர். இந்த 2 பாம்பரை எஸ்கார்ட் பண்ணுறதுக்கு SU-35 அந்த போர் மடத்தையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒரு முக்கியமான விமானத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதுதான் A-50U AVAX. மறுபடியும் ஏன் தேவையில்லாமல் இந்த அவாக்ஸை அவங்க இந்த பேட்ரோலுக்கு கொண்டு போகணும்,
அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு முக்கியமான பெட்ரோல் எக்ஸசைஸ், ஸோ நாங்கள் இங்கே போர் மனத்தை பயன்படுத்தி ஒரு பெட்ரோல் பண்ணுறோம், இதில் இந்த பாதிப்பு நாங்கள் யாருக்கும் ஏற்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி சைனாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இவங்க இரண்டு பேருமே உண்மையை தான் பேசுகிறாங்களா? இல்லைங்க, அந்த A-50U அந்த அவாக்ஸால் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் கூட தொடர்ச்சியாக பறக்க முடியும். அது பறக்க முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, அது நிறைய ரிப்போர்ட் சொல்லுது. அதே மாதிரி தான் ரஷ்யாவும் சைனாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவோட கொரியன் ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன், அந்த ஜோனுக்குள்ளே அவங்க இப்போ போயிருக்காங்கன்னா மார்னிங் 8:00 போயிருக்காங்க. அதே நேரத்தில் ஆஃப்டர்நூன் 3:20 தான் அங்கே வெளியே போயிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் மேலே, 5-7 ஹவர்ஸ் மேலே அவங்க அங்கேயே பேட்ரோல் பண்ணியிருக்காங்க. பேட்ரோல் பண்ணும்போது நிச்சயமாக பல முக்கியமான தகவல்களை அவங்க ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு ரஷ்யன்ஸ்க்கு சொந்தமான அந்த S-400 வான்வழி பாதுகாப்பு மையம், அதை பற்றி ஸ்டடி பண்ண யூகே இங்கிலாந்து நாட்டுக்கு சொந்தமான பல முக்கியமான போர்மானங்கள் மற்றும் அவாக்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது. அது ரஷ்யாவோட எல்லையில் பறந்துச்சு. அதே மாதிரி அது ரஷ்யாவும் வார்னிங் சிக்னல்ஸ்லாம் கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி ரஷ்யன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்கன்ஸுக்கு சொந்தமான தாட் மற்றும் பேட்ரியாட் இந்த இரண்டு வான்வழி பாதுகாப்பு மையத்தை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணியே ஆகணும். இது ரஷ்யாவுக்கு மட்டும் இருக்க விருப்பம் இல்லை, சைனீஸ்க்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய விருப்பம். ஆனால் ஸ்டடி பண்ணுறதுக்கு ரஷ்யா மற்றும் சைனாவால் நேரடியாக அமெரிக்கா நோக்கி போக முடியாது. அமெரிக்கா நோக்கி அங்கே போகணும்னு சொல்லிட்டு இந்த அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்கு பதிலாக சவுத் கொரியா மற்றும் ஜப்பான் இந்த இரண்டு நாடுகளில் அமெரிக்கன்ஸுக்கோட அந்த வான்வழி பாதுகாப்பு மையத்தை அவங்க ஏற்கனவே டிப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு தெரிகிற ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா, அமெரிக்கன்ஸ் அந்த நாட்டுக்கு சொந்தமான அந்த கருவிகளை பற்றியான தகவல்களை தெரிந்து கொள்ள ரஷ்யா மற்றும் சீனா ரொம்பவே விரும்புகிறாங்க. இதை நான் மட்டும் சொல்லலை, ஆஸ்திரேலியா அந்த நாட்டோட ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டாக சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்க ரஷ்யன் பேஸ்டு மிலிட்ரி எக்ஸ்பர்ட் கர்டின் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் ஆலெக்சி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யா மற்றும் சீனா இந்த பேட்ரோல் மூலமாக அடுத்த கட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை நோக்கி அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இராணுவத்தில் இன்னும் நெருக்கமான நண்பர்களாக அவங்க இருக்காங்க. அதே சமயத்தில் அமெரிக்காவோட அந்த கருவிகளை பற்றி சர்வேலன்ஸ் பண்ணவும் அந்த கருவிகளை பற்றி இன்டெலிஜென்ஸ் ஸ்டடி பண்ணவும் அவங்க விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெள்ள தெளிவாக அவர் பேசியிருக்காரு. அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஒரு பக்கம் ரஷ்யாவோட அந்த வான்வழி பாதுகாப்பு மையத்தை பற்றி தெரிஞ்சிக்க நேட்டோ பாடியோட பிரிட்டன் அரசாங்கம் போகிறாங்க, இன்னொரு பக்கம் இப்போ ரஷ்யா மற்றும் சீனா கூட்டாக இணைந்து அமெரிக்காவோட கருவிகளை பற்றி தெரிஞ்சிக்க போகிறாங்க. இதற்கு மத்தியில் ரஷ்யாவோட அம்பாசிடர் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. என்னதுன்னா, இங்கே பாருங்க இந்தியா, நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து பாகிஸ்தான் மற்றும் சீனாவோட நட்பாக இருக்கிறதுக்கான காரணம் சுதந்திரமான அந்த முடிவெடுக்கிற உரிமை எல்லா நாடுகிட்டையும் இருக்குது. ஸோ இதுக்கும் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்புக்கும் இந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா உறுதியாக தெரிவிக்கிறாங்க. ஆனால் வரப்போகும் நாட்கள் இந்தியா நிச்சயமாக கொஞ்சம் விலகியே நிற்கணும். ஏன்னா ரஷ்யா வந்து இந்த அளவுக்கு சீனா கூட க்ளோஸாக இருக்க காரணம், நேட்டோ அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை எதிர்த்து சண்டை போட ரஷ்யாவுக்கு சீனா என்ற ஒரு மிகப்பெரிய நாடு அவசியமானது. ஒரு பக்கம் ரஷ்யா இது மாதிரி பண்ணாலும், இன்னொரு பக்கம் ரஷ்யோட அம்பாசிடர் இன்னொரு செய்தியும் அவர் அறிவிச்சிருக்காரு. அது என்னதுன்னா, 2021 விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பயணமாக வரப்போகிறார். அது ரஷ்யா மற்றும் இந்தியா இடையே நடக்கும் ஆனுவல் சம்மிட், ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இராணுவம் சம்மந்தமான ஒப்பந்தத்தில் ஆரம்பிக்கப்பட்டு வர்த்தகம் சம்மந்தமான ஒப்பந்தம் வரைக்கும் அன்றைக்கி பேசப்படும். ஆனால் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நம்புகிறாங்கன்னா, S-400 மற்றும் SU-35 போன்ற போர்மானம் மற்றும் அந்த வான்வழி பாதுகாப்பு மையத்தை பற்றியான டாக்ஸ் வந்து இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே நிச்சயமாக பேசப்படும் 2021. ஓகே, இதுதான் ரஷ்யா சீனா சவுத் கொரியா மற்றும் ஜப்பானை பேஸ் பண்ணி செய்திகள். இப்போ அப்படியே நம்ம இந்தியாவோட ஒரு முக்கியமான ஆயுதத்தை பற்றி பார்க்கலாம். ATAGS அட்வான்ஸ்டு டவுட் ஆர்டிலரி கன் சிஸ்டம், இதை தான் நம்ம சுருக்கமாக ATAGS சொல்லிட்டு அழைக்கிறோம். இந்த ஆர்டிலரி சிஸ்டத்தை நம்ம உருவாக்கும் போது செப்டம்பர் மந்த் அன்னைக்கு ஒரு சின்ன பின்னடைவை நம்ம ஃபேஸ் பண்ணோம். அது என்னதுன்னா, இதை நம்ம சோதிச்சு பார்க்கும் போது ஒரே ஒரு ஆர்டிலரி கன் மட்டும் வெடிச்சு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிளாஸ்டில் நம்ம இந்திய ராணுவத்தை சார்ந்த 4 வீரர்கள் அன்னைக்கு காயப்பட்டாங்க. ஆனால் அந்த சோதனை போது அந்த ட்ரையல் போது அந்த வெப்பன் வந்து வெடித்தாலும் இந்திய ராணுவத்தோட தளபதி பிபின் ராவத் அவர்கள் ரொம்ப என்கரேஜிங்கான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அது என்னதுன்னா, ட்ரையலில் இந்த மாதிரி எரர் நடக்குது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வு தான், நம்ம அந்த எரரை நம்ம திரும்பி திரும்பி பேசாமல் அவங்கள நம்ம திரும்பி என்கரேஜ் பண்ணணும், அப்படி என்கரேஜ் பண்ண மட்டும்தான் நம்ம உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு ஆயுதமாக இது மாறும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஸ்பிரிட்டாக பேசியிருப்பார். பட் இப்போ அவர் பேசின மாதிரியான பல முக்கியமான செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது என்னதுன்னா, DRDOட சீனியர் சயின்டிஸ்ட் ஷலேந்திர விகேட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆர்டிலரி ATAGS இந்த வெப்பன் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு வெப்பனாக இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் மற்ற நாடுகளோட ஆர்டிலரி கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணும்போது இதை ரேஞ்சுக்கு கிட்ட கூட வராது. ஏன்னா இதோட ரேஞ்ச் வந்து 48 கிலோமீட்டர்.
உதாரணத்துக்கு இஸ்ரேல் மற்றும் பிரான்ஸ் இந்த இரண்டு நாடுகள்கிட்ட ஆத்தோஸ் மற்றும் நெக்ஸ்டன். ஆத்தோஸ் வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமானது, நெக்ஸ்டன் வந்து பிரான்ஸுக்கு சொந்தமானது. இதுவும் அந்த நாட்டு தயாரிக்கப்பட்ட ஆர்டிலரி கண்ணாக இருந்தாலும் இதோட ரேஞ்ச் வந்து 40-45 கிலோமீட்டர் மட்டும்தான். ஆனால் இந்தியாவோட ஏடிஏஜிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர். ஸோ இப்போ இந்திய இராணுவத்துக்கு இத்தனை கன்ஸ் தேவைப்படுதுன்னா 1580 கன்ஸ் தேவைப்படுது. இதோட மொத்த பட்ஜெட் வந்து 25,000 கோடி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஏஜிஎஸில் இன்னொரு முக்கியமான டெக்னாலஜி ஆல் எலக்ட்ரிக் டிரைவ் டெக். ஸோ இதை பயன்படுத்தும் போது இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்பவே கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இதில் 1 நிமிடத்துக்கு 5 ரவுண்ட்ஸை கண்டினியூஸாக சுட முடியும். ஆனால் மற்ற நாடுகள் ஃப்ரான்ஸ், இஸ்ரேல், சைனாலாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அதால் 1 நிமிஷத்துக்கு வெறும் 3 ரவுண்ட்ஸ் மட்டும்தான் சுட முடியும். அதே நேரத்தில் அந்த ரேஞ்சும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது அத்தனை ஆஸ்பெக்ட்லேயும் ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு ஆயுதமாக இருக்குது. இப்போ நம்ம கடைசியான ஒரு செய்திக்குள்ளே போகலாம். இந்தியா மற்றும் வியட்நாம். இப்போ இந்தியா மற்றும் வியட்நாம் இடையே ஹை ஸ்பீட் காட் போட் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான பேட்ரோல் போட்டை நம்ம வியட்நாமுக்கு கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இரு நாட்டோட பிரதமர்களும் வேர்ச்சுவல் சம்மிட்டில் பேசும்போது இந்தியாவோட பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், வியட்நாம் இஸ் இம்பார்ட்டன்ட் பில்லர் ஃபார் இந்தியா. இந்தியாவோட பிரதமர் இன்னொரு முக்கியமான வார்த்தையை சொல்லியிருப்பார். அது என்னதுன்னா, இந்தோ பசிபிக் அந்த பிராந்தியத்தில் வியட்நாம் வந்து ஒரு முக்கியமான நாடு. ஏன்னா இந்திய அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும், சீனாவை கவுண்டர் பண்ண வியட்நாமோட நட்பு நிச்சயமாக அவசியமானது. சைனீஸ் கிட்ட எக்கச்சக்கமான எர்த் ரேர் மெட்டீரியல் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ். அதை பற்றின நம்ம லைட்ஸ் ஆஃப் சேனலில் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம். அது ரெகுலர் ஆடியன்ஸ் தான் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா திரும்பி கேளுங்க, நாங்கள் நிச்சயமாக நாங்கள் பேசுகிறோம். அந்த எர்த் ரேர் மெட்டீரியல் சைனாக்கு அடுத்தபடி வியட்நாம் கிட்ட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கான லேபர் வந்து இந்தியாவில் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியா மற்றும் வியட்நாம் ஒரு மிகப்பெரிய கூட்டணி வச்சாங்கன்னா இந்த உலகத்தில் டெக் சம்பந்தமான அந்த கேஜெட்ஸில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போ இதுக்கு மத்தியில் ராணுவம் சம்பந்தமான ஒப்பந்தமும் நம்ம வியட்நாம் கூட போட ஆரம்பிச்சிட்டோம். ஜெய்ஹிந்த். சைனிங் ஆஃப் லைட்ஸ் ஆஃப் சேனல். நன்றி. மறக்காமல் நம்ம லைட்ஸ் ஆஃப் சேனலில் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாவில் வரப்போகும் நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறோம்.